மெட்ராட் பவுண்டேஷனா தெக்கு பண்ணி பிரசிடண்டாக இருக்கிறது. லாவண்யா வந்து மெட்ராட் பவுண்டேஷனா தெக்குமன் பொதுச்செயலாளராக இருக்கிறார். மெட்ராட் பவுண்டேஷனா தெக்குமன் வந்து 1981 ஆரம்பித்தது. ஆரம்பித்தவருந்து பேர் வந்து லீலாவதி கிருஷ்ணமூர்த்தி. 1981 ஆரம்பித்த பேர் ரெண்டு பேர் வந்து காதிகளாத பெண்களுக்காக முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டாங்க. அன்புடன் தான் செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பெண்களில் ரொம்ப முயற்சி எதுவுமே பண்ணல. வெளியில் வெளிக்காட்டவும் தயக்கப்பட்ட அதனால தான் வேணாங்க அப்படியே கிடப்பில் இருந்துச்சு. 40 வருஷமாக அப்படியே கிடப்பில் இருந்துச்சு. இப்போ வந்து லாவண்யா பொறுத்தவரை இப்போ லாவண்யா இருக்காங்களா அவங்க வந்து டோட்டல் சர்வீஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். 3 வருஷமாக கொரோனா காலத்தில் வந்து லாவண்யா வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால உங்களும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. லாவண்யா நானும் பள்ளிக்கால தோழிகள் அப்புறம் வந்து எங்களை கூப்பிட்டுக்கு காதிகளாக பெண்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அப்புறம் புதுசாக பவுண்டேஷன் ஆரம்பிக்கலாம் பிளான் பண்ணலாம். நானும் லாவண்யாவும் ஒரு வட்டமாக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்போ தான் மெட்ராட் பவுண்டர் பவுண்டரோட ஹஸ்பண்ட் சுத்தம் முடிச்சு அவங்க வந்து எங்களோட ஆர்வத்தை பார்த்து எங்களோட ஆர்வத்தை பார்த்து எங்களை கூப்பிட்டுக்கு என் மனைவி நடத்தி வச்சால் பவுண்டேஷன் வந்து உங்களை ஒப்படைக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் போன வருஷம் 2022 சித்தம்பர மாதம் எங்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ இந்த பவுண்டேஷன் வந்து திருப்பி புதுப்பித்து ஆரம்பித்தோம். போன வருஷம் ஜனவரி 22ஆம் தேதி ஆரம்பித்தோம். அப்புறமா போன வருஷம் உமன்ஸ் டே இந்த கொண்டாடினோம். அப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் என்ன நினச்சோமோ அதை எப்பவுமே ஃபீல் பண்ணி எல்லோரும் ஹெல்ப் பண்ணோம். நல்ல ப்ரோக்ராம் நல்லா நல்லபடியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வட்டமும் மார்ச் 34ஆம் தேதி பெண்கள் தினம் ப்ரோக்ராம் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. 310 பேர் வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்று எப்போவும் நினச்சிக்கோ இருக்கு. அதனால ப்ரோக்ராம் நல்லா முயற்சி பண்ணுறோம். வருத்தம் காரிகளாத பெண்கள் என்னென்ன தேவைகள் அதுக்கு பூர்த்தி தேர்த்து நம்ம கொடுக்குறோம். அதுதான் எங்களோட கடமை. வேலை வாங்கி கொடுக்குறோம். பட்டங்கள்லாம் உதவி பண்ணுவோம். அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய கடமைகளை செய்ய முயற்சி பண்ணுவோம். நம்மளே ட்ரை பண்ணோம். எப்பவும் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணி யாராவது பாதுகாப்பு என்னென்ன தேவைகள் செய்யணும் கவர்மெண்ட் கடிதம் கொடுக்கணும் ட்ரை பண்ணுறேன் முயற்சி பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க வேலை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதான் சின்ன பண்ணணும் பிளான் பண்ணோம். நான் ஓகே இந்த வருஷம் ப்ரோக்ராமில் வந்து கல்யாணந்தி மேடம் இருக்காங்களா. கல்யாணந்தி மேடம் வந்து தமிழ்நாடு பெண்கள் காதுக்கு ஆதரவற்ற கைம்பெண்கள் ஆதரவற்றோர் மற்றும் கைம்பெண்கள் மகர் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க. கல்யாணந்தி மேடத்தை சொல்லி இருப்பான். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன வியாபாரம் பண்ண கேட்குறாங்க. இருந்தால் தள்ளுவண்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு தள்ளுவண்டு தையல் மிஷின் இறுதி பண்ணிட்டாங்க. ஏப்ரல் மாதிரி கொடுக்க போகிறாங்கிறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக அது மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை நல்லா முன்னேறணும். நாங்கள் வந்து இந்த பவுண்டேஷன் மூலமாக நிறைய பெண்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கோம் முயற்சி பண்ணுறோம். ஆமாம் போன மாதம் வந்து சென்னை மாவட்டம் கலெக்டரத்தில் மனு கடிதம் கொடுத்தோம். 3 பேர் தள்ளிவண்டி கேட்டாங்க. எழுதி கொடுத்தா இன்னும் பதில் வரல. இப்போ வந்து எலக்ஷன் தமிழ் இப்போ அதனாலே புதியாக இருக்காங்க. அப்போது April 19 முடிந்த பிறகு திரும்பவும் கேட்க போகிறாங்க. கடிதம் கொடுத்தோம்ல என்னாச்சு கோரிக்கை கடிதம் கேட்க போகிறாங்க. நம்ம முயற்சி வந்து கைவிடக்கூடாது. முயற்சி பண்ணிக்கவே இருக்கணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். அது நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கையே இழக்கக்கூடாது. அதான் என்னோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.